ஹலோ வீவர்ஸ், கேஜெட்ஸ் நெஞ்ச உலகத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கேஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கான காலகட்டத்தில் நம்ம டே டு டே லைஃபை ஈஸியாக்க எல்லாத்துக்குமே ஒரு கேஜெட் கண்டிப்பா இருக்கு. ஆனா நமக்கு தான் அந்த மாதிரி கேஜெட்ஸ் பத்தியெல்லாம் தெரியாம இருக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மார்க்கெட்டுக்கு வர புதிய புதிய கேஜெட்ஸ் பற்றி எல்லாமே வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். போர்ட்டபிள் ஏசி. நமக்கு வெளியில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா போய் ஏசி போட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ஏசி ஒரு ரூம்குள்ளே மட்டும்தான் கூலிங் கொடுக்கும். ஆனால் இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா உங்களை எப்போவுமே கூலாக வச்சுக்கும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி. இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா கழுத்தில் மாட்டுற லாக்கெட் மாதிரி இருக்கு. இதில் ஒரு பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் உங்கள் பின் கழுத்தில் படுற மாதிரி மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் முன்பக்கமாக வர மாதிரி மாட்டிக்கணும். இந்த முன்னாடி கொடுத்துருக்க கண்ட்ரோலர் வழியாக உங்களுக்கு எப்போ கூலிங் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும்னு எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சும்மா அப்படியே ஜாலியாக மாட்டிக்கலாம், இல்லைன்னா இதை நீங்கள் அப்படியே மாட்டிக்கிட்டு இதுக்கு மேலே அப்படியே சட்டையை போட்டு நீங்கள் ஆஃபீஸ் கூட போகலாம். இந்த டிவைஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் எப்போல்லாம் கூலாக இருக்குன்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு அந்த கூலிங் உடனே கிடச்சிரும். இந்த டிவைஸ் மூலயமா நீங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்துல வேணாலும் சர்வை பண்ண முடியும், 24/7 கூலிங்கோட. கியூப் ஸ்பீக்கர். நம்ம லைஃப்பில் எவ்வளவோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்பீக்கர்ஸை யாருமே பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஸ்பீக்கர் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனால் எதுக்காக பெருசாக இருக்குன்னா, இது ஒரு ஸ்பீக்கர் மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரிட்ஜாகவும் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு சின்ன ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி. இதுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வச்சாலும் அது கூலிங்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் பார்ட்டி பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஜாலியாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பீக்கர் கிடச்ச மாதிரியும் இருக்கும், அப்படியே கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் கிடச்ச மாதிரியும் இருக்கும். இந்த ஸ்பீக்கரோட சவுண்டை பற்றி சொல்லி ஆகணும். இந்த சவுண்டு ரொம்பவே ஹை டெஃபினேஷனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்இடி லைட் டிஷர்ட். நம்ம எல்லாமே டிஷர்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக போடணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக தான் இந்த எல்இடி டிஷர்ட். இந்த டிஷர்ட்லேருந்து எல்இடி லைட் எமிட் பண்ணும், அது பார்க்க ரொம்பவே ட்ரெண்டியாக இருக்குது. இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த டிஷர்ட்டுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதில் நிறையா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நீங்களே கூட டிசைன் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுறது என்ன மாதிரி டிசைனாக இருந்தாலும் அது இந்த சட்டையில் அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும். இந்த ஷர்ட் வாட்டர் ப்ரூஃபும் கூட, அதனால் நீங்கள் இதை வாஷ் பண்ணுறது பற்றி பயப்படவே வேணாம். அப்படி இந்த ஷர்ட்டுக்குள்ளே என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ளூடூத் சிப்பு, ஒரு எல்இடி டிஸ்பிளே, அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டரி. என்ன கேட்டால் இது ஒரு அமேசிங்கான ஷர்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நைன் பாட் S1. இது ஒரு வித்தியாசமான ஒன் வீல் எலக்ட்ரானிக் ரைடிங் சைக்கிள். இந்த ப்ராடக்ட் எலக்ட்ரிசிட்டியில் இயங்குது. இது நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீலோட சைடில் ரெண்டு பெடல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் உங்கள் காலை வச்சு ஜாலியாக ரைட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் எதிர்பார்க்குறதோடையே ரொம்பவே வேகமாக போகும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி. இதில் ஈஸி பேலன்சிங் டெக்னாலஜி இருக்குது, அதனால் இது உங்களே பேலன்ஸாக கூட்டிகிட்டு போகும். இந்த டிவைஸில் பெருசாலாம் ஒன்றுமே இருக்காது. ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு, சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போர்ட்டு, அப்புறம் சைடில் ரெண்டு பெடல்ஸ், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் போயிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிட்டு ஈஸியாக கையிலே கேரி பண்ணிட்டு போகலாம். டெக்னோ ஆட்டோவேட். உங்கள் வீட்டில் இருக்க நார்மலான பைப்பை இந்த டிவைஸ் வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த டிவைஸ் எடுத்து நீங்கள் உங்கள் டேப்பில் மாட்டிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் உங்கள் நார்மலான டேப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சாரில் இயங்குற டேப்பாக மாறிடும். அதாவது நீங்கள் உங்கள் கையை பக்கத்தில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த டேப் ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் உங்கள் கையை அப்படியே லைட்டாக காமிச்சிங்கன்னா போதும், இந்த டேப் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிக்கும். இந்த டிவைஸில் ஒரு சில ஸ்மார்ட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் அது உங்களோட மூமெண்ட்ஸை டிடெக்ட் பண்ணும். இது ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் இருக்க நார்மலான எந்த மாதிரியான டேப்பில் வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். லைட்னிங் மிக்குன் ஆர்சி கார். உங்களில் எத்தனை பேருக்கு லைட்னிங் மிக்குன் தெரியும்? லைட்னிங் மிக்குன் கார்ஸ் படத்தில் வர ரொம்பவே க்யூட்டான ஸ்டைலிஷான ஒரு கார். இந்த காருக்காகவே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா அச்சசல் மூவியில் வர டிசைன் மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா சிரிக்கும், ஸ்மைல் பண்ணும், உங்கள் கூட அப்படியே இன்ட்ராக்டும் பண்ணும்.
இந்த காரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஜாலியாக ரைட் பண்ணி விளாட்லாம். இந்த கார்லேயே ஒரு சில சென்சார்ஸும் இருக்குது, அதனால் இது போய் டம்மு டம்முன்னு எங்கேயுமே இடிக்காது. சப்போஸ் அப்படியே போய் இடித்தாலும் இந்த காரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க, அதனால் இதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இந்த கார் உண்மையாலுமே ரொம்பவே ஸ்பீடாக போகும், அதனால் நீங்கள் இதை பார்த்து தான் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த காரில் ஒரு சில எல்இடி லைட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதனால் இது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த காரோடைய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார் ஒரு பெட்டு மாதிரியோ இல்லை ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியோ நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ உங்கள் பின்னாடியே இது ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை அழுத்தி விட்ருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அப்புறம் இதில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி கேஜெட்ஸ் பற்றின அப்டேட் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நான் உங்களை இன்னொரு ஒரு சில வித்தியாசமான கேஜெட்ஸோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.